சிவரமன் சபரின்னு ஒருத்தங்க வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ரொம்ப என்னோடய யூடியூப் சேனலில் ரொம்ப அழகாக ரொம்ப இது வரைக்கும் கமெண்ட் பண்ணதில் அவ்வளோ பெரிய கமெண்ட் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க கீழே வந்துட்டு ஜாக்மாக்கில் ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதை லிங்க் கொடுத்துருந்தாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் ஜாக்மாக்கில், பட் அந்த லிங்க் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் சரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உதவியானது. எனக்கு ஏன் தமிழ் மக்களை வந்துட்டு ஹிந்தி தெரியாமலையும் இங்கிலீஷ் தெரியாமலும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க, ரைட்? ஒரு தீவு மாதிரி அவங்களால மற்ற உலகத்தோட கனெக்ட் இல்லாமல் இல்லை. நான் படித்து டிகிரி படித்து என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணவங்க கூட இங்கிலீஷில் அவ்வளோ பண்ண முடியாமல் அதை விட்டு ஒதுங்கியிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு தள்ளி விடப்பட்டிருக்காங்க, ரைட்? ஸோ என்னோடய கவலை எல்லாம் நான் அவங்கள பற்றி தான் நினைக்கிறது. அதனால தான் நான் பண்ணுறதெல்லாம் தமிழ் வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ இங்கிலீஷில் இருக்குது, அவரும் இங்கிலீஷ்லாம் எழுதியிருந்தார். ஆனால் அது எல்லாருக்கும் புரியணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ அது, எல்லாருக்கும் புரியணும். அந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அந்த வீடியோ தமிழில் பண்ணுறேன். ஸோ சிவரமன் சபரி உங்களுக்காக அந்த வீடியோ, ரைட்? ஓகே. ஜாக்மா வந்துட்டு ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறாங்க, அங்கே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் பிஸ்னஸ் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பயங்கரமாக இருக்கும், மறக்கே கூட அந்த அஞ்சு விஷயத்தை. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், என்ன சொல்லுவாங்க பாசிட்டிவாக, இந்த டீம் ஜெயிக்க போகுது, நான் ஜெயிப்பேன், இதுதான் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, இது இப்படி தான் இருக்க போகுது, எந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணலாம், மக்களோட எந்த பிரச்சனையில வந்து நீங்கள் நெட்வொர்க்கிங் மூலமாக சால்வ் பண்ண போகிறீங்க, அந்த லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க பிரச்சனை இருக்குது, அவங்கள்ட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படிலாம் சால்வ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதை சால்வ் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு இருக்கிற வலி, அவங்களோட இருக்கிற பிரச்சனை நீங்கள் எப்படி சரி பண்ண போகிறீங்க, அந்த இது உங்களுக்கு தெரியணும். அதில் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணல, எல்லாரோட நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ண போகிறீங்க, அந்த விஷயமும் அதில் தெரியணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படிலாம் நீங்கள் மக்களுக்கு சால்வ் பண்ண போகிறீங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு லீடராக இருந்தால், ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு டீம் வந்து உங்கள் கூட இருக்க டீம் இருக்கலாம், டீம் வேணும், டீம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஓகே, இந்த விஷயம்லாம் நான் பார்க்கும்போது படிக்கும்போது ஏன் டீமில் நான் அந்த விஷயம்லாம் பண்ணுறேன்னா, ஏன் பிஸ்னஸ் அந்த விஷயம்லாம் பண்ணுறான்னு நினைக்கும்போது எஸ் வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது, ரைட்டா? முதல்ல தெரியணும், குரூப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒத்தியில் உட்காந்து எப்பவுமே லைஃப்பில் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக குரூப் ஆஃப் பீப்புள் வேணும். உங்கள்கிட்ட வர்றவங்க வந்துட்டு வேலைக்கே வரக்கூடாது. நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக வராங்க, வேலை செய்கிறவங்க வரவங்க கூலிக்கு மாறி அடிக்கிற மாதிரி பணம் கொடுத்து அளவு கூடுவாங்க தெரியுமா, நான் அப்படி தான் பார்த்துருக்கேன், பணம் கொடுத்து அளவு கூடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்ய பண்ணும்போது பணம் கூலிக்கு பணம் கொடுத்து வந்த ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. இறந்த வீட்டில் பணம் கொடுத்து வந்து அழ சொல்லுவாங்க, அவனுக்கு சுத்தம் எவனே தெரியாது, மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம், இவன் வந்து அழுது எழுது தயார் எடுப்பாங்க, அதை வீடியோ போட்டு ஊரெல்லாம் கட்டுவாங்க. சிட்டியில் வந்து இருக்கணுங்க இந்த விஷயம் தெரியாது, ஊரில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ வேலைக்கு வர வந்து கூலிக்கு மாறடிக்கூடாது. நீங்கள் என்ன விஷயத்தை நம்புகிறீங்களோ, என்ன ஜெயிக்க போகிறீங்களோ, என்ன ஆக போகிறீங்களோ, அந்த விஷயத்தை அவங்க நம்பணும், உங்கள் டீம் நம்பணும். இந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் கூகுள் சரி ஃபேஸ்புக் சரி, கூகுளில் ஸ்ரேலில் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியாக மாதிரி அந்த கம்பெனி பண்ணாங்க, இவங்கெல்லாம் பெரிய லெவலில் போய் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவங்க இன்றைக்கி உலக லெவலில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு சின்ன பொட்டி கடையிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க உலகத்தில் பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க. எப்படின்னா, அவங்க கம்பெனி எங்கே போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன எதை அடைய போகிறாங்க, எங்கே போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ என் கூட இருக்க மக்கள்லாம் நான் ஒன்றும் இல்லாதப்போ, சோத்துக்கு வழி இல்லாதப்பெல்லாம் என் கூட இருந்தவங்க, நான் எங்கே போவேன்னு அவங்களுக்கு அப்போவுமே தெரியும், அவங்க தான் இப்போவுமே என் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எனக்குள்ள பணம் மேட்டர் ஒன்றுமே வராது. நான் தான் என் டீமில் யாரும் கேட்டாங்கன்னா, உங்கள் பர்சனல் அசிஸ்டண்டா, உங்களோட உங்கள் டீம் மெம்பர் யார், வேலை அந்த பையனா அந்த பையனை வேலை, இல்லை என் டீமில் யாரும் வேலை பார்க்குறது, எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என் பிஸ்னஸில். ஸோ நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக தான் அந்த பிஸ்னஸாக இருப்போம். நான் என்னோடய வேலை வேணால் இதாக இருக்கலாம், என்னை இருக்கிற நீங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஆளாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்ம இப்படி போய் இந்த இடத்துல ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை இன்றைக்கி வளர்ந்துச்சு, நம்பிக்கை இல்லை, இது 9 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நம்பிக்கை.
ஓகே, ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று அடிச்சுட்டு இருந்தது. வர்ற கஷ்டத்தில் நாங்கள் சமாளித்தோம். ஒன்றே ஒன்று, எல்லாருக்கும் அந்த மிஷன், நான் எங்கே ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த இசம். ஸோ இவர் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கார், நீங்கள் உங்கள் டீம் வந்து உங்களை ஜெயிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நெடுமகள் நிறைய சொல்லுவேன் சார், மாப்பிள்ள மச்சான் உண்மையை சொல்லுங்கள், நான் இப்படி இன்றைக்கி இப்படி இல்லை, ஆனால் இப்படி ஆகும் மாப்பிள்ள, நீ கூட இருக்கியா கூட அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லி கூட வரணும், அந்த உங்களோட வாழ்வுலையும் தாழ்வுலையும் கூட இருக்கணும். என்னோடய ட்ரைனிங்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் உடனே ஜாயின் பண்ணுவேன், ஏன் ட்ரைனிங் படிச்சிங்கன்னு ஹாஹான் ஆகிட்டீங்க பெரிய அளவு, நிறைய சிக்கல் வரும், நீங்கள் படிப்பீங்க திணறுவீங்க முடியாது. ஒருவேளை நான் சில நேரம் உங்கள்கிட்ட வந்து கான்டெக்ட் இல்லாமல் இருப்பேன், ஏன்னா வேறு நிறைய வேலையில் இருக்கும், பிஸியாக இருப்பேன். அதெல்லாம் தாண்டி நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து போய் நீங்கள் நினச்ச லட்சியத்தை வந்து அடையணும். அது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும், இது வரும், வெறும் ஹனிமூன் மாதிரி கதை போகாது. அதுக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு முதல்ல கேட்பேன். அந்த மாதிரி வர்ற கஷ்டத்தெலாம் அவங்க வந்துட்டு சமாளிக்க சரியாக இருக்கணும். அவர் வந்து சொல்கிற இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆள்களை தேடாதீங்க. நிறைய விஷயம் கேட்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஆள் கிடைக்கல, நல்ல ஆள் கிடைக்கல, நமக்கு சரியான ஒரு ஆள் கிடைக்கல அப்படிமாங்க. அவர் சொல்லுற ஆள்களை தேடாதீங்க, உங்கள்கிட்ட இருக்க ஆளை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஒரு சில விஷயத்தில் ஒருத்தர் என்ன தான் பறக்க வச்சாலும் சரி பறக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயம் சொல்ல. பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் உங்களோட டீமில் ஆள்களை டெவலப் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட கூட நிறைய பேர் கோச்சிங்கு வரவங்கெல்லாம் இப்போ அவங்க வந்து என் டீம்லேயே மெம்பராக மாறிடுவாங்க. ஓகே, பணம் கொடுத்து கொச்சி கிடப்பாங்க, பட் பழக எனக்கு தெரியும் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்களா அந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் என் கம்பெனியில் அந்த விஷயத்தை நீங்கள் சமாளிங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, அவங்ககிட்ட ஜபர இல்லை இல்லை, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, பெஸ்ட் பீப்புள் நீங்கள் வெளியே போய் தடங்கட்டில் உள்ளே ஒரு பெஸ்ட் பீப்புள் இருக்காங்க. ஓகே, அவங்கள நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி இதுக்கு செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் நெடுமக்கள் சரி, எல்லா கம்பெனியும் சரி, நல்ல மக்களை வந்து வெளியே தேடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க மக்களை எப்படி டெவலப் பண்ண முடியும், அவங்கள அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு வர முடியும், அவங்கள இன்னும் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயத்தை பற்றி யோசிங்க. இருக்கிற மக்கள் எப்படி டெவலப் பண்ணான்னு பண்ணுங்கள், அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள், அவங்கள வந்து ட்ரைனிங் கொடுத்து பெரியாளாங்க. ஓகே, உடனே நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, நான் இந்த புக்ஸ்லாம் படித்த விஷயங்களை விட நான் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாம் கொடுக்குற அனுபவம், அவங்ககிட்ட கிடைக்கிற அனுபவம், நான் படிக்கிற விஷயங்கள் அதுதான் நிறைய. மக்கள்கிட்ட படித்த விஷயம் தான் நிறைய. எல்லோரும் நினைக்காங்க நான் படித்து கொடுங்க, நான் படித்து கொடுக்கல, அவங்க தான் எனக்கு படித்து கொடுக்காங்க. இட்ஸ் எ போத் வே, ரைட்? அந்த மாதிரி. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும் போது மக்களை வெளியே தேடாதீங்க, உங்கள் மக்களை ட்ரெயின் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு படித்து கொடுப்பாங்க, நீங்களும் அவங்கள படிங்க. ரொம்ப அருமையான விஷயம் ஒரு விஷயம் சொன்னார், சரி? அந்த விஷயம் அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையோடு அந்த விஷயம் பண்ணணும். சரி, மூணாவது விஷயம் என்னன்னா, பொதுவாகவே எப்போவுமே ஆரம்பிக்கும் போது எல்லோரும் தெரியுமா, எனக்கு என்ன தருவை அப்படின்னு கேட்குறது. எனக்கு என்ன தருவை, எனக்கு என்ன தருவைன்னு ஆரம்பிக்கும் போதே என்ன தருவை 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 எப்படின்னு ஆரம்பிக்கும் போது பிச்சைக்காரங்க யாரும் பெரியாளாக முடியாது. நான் உறவுகள்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள் சொந்த பந்தத்துலேயும் சொல்லியிருக்கேன், ஃபேமிலிலையும் சொல்லியிருக்கேன், உங்கள் ஹஸ்பண்டோட ரிலேஷன் லவ்வர் எங்கேனாலும் பிச்சை எடுக்காதீங்க. என்ன தருவை என்ன தருவை, நீ என் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணுவோன்னு நினச்சேன் நீ பண்ணலை, எனக்கு சம்பளம் அவ்வளோ கூட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் கூட்டி கொடுக்கல, இத்தனை மணிக்கு இதெல்லாம் நீ பாராட்டுவார்ன்னு நினச்சேன் பாராட்டலை, பிச்சை எடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, நான் கொஞ்சம் கொடுக்கணும் பேசுகிறேன், பட் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க இந்த மாதிரி. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது சரி, அல்லது நம்ம நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, வாங்க மக்களே பார்க்குங்க, பார்த்த உடனே ஆ இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், விடு இது தேராத கேஸ், எதிர்பார்க்காதீங்க. இவர் தந்தா நம்ம பண்ணுவோம், இது கொடுத்தா பண்ணுவோம், இது கொடுத்தா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் முதல்ல கொடுங்க. நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு தன்னால் வரும். அப்புறம் வரும்போது சரி, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக சரி, எல்லா குப்பையிலும் போட்டு சமாளிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் சமாளிங்க, அப்போ ஓகே. பட் என்ன கேட்காதீங்க, எதுவுமே என்னெல்லாம் கொடுக்க முடியும் கொடுங்க, அப்போ தன்னால் உங்களுக்கு வரும். அதுதான் இவர் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அது மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னும் அடுத்த மாதம் நான் ஜெயிச்சிருவேன், ஒரு வருஷத்தில் நான் ஜெயிச்சு காட்டுவேன். பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் சொல்ல 10 வருஷத்துக்கு யோசிங்க, 5 வருஷம் யோசிங்க. இன்றைக்கி நீங்கள் என் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று ஆரம்பிக்கலண்ணா, என் யூடியூப் சேனல் 2007 ஆரம்பிச்சது. ஆ, இவ்வளோ சீரியஸாக நான் அப்போல்லாம் பண்ணல, சும்மா ஏதோ ஏன் டைம் பாஸ்க்கு பண்ணேன், நான் இந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. 10 வருஷம் உங்களோட பிளான் இருக்கா நடக்கும், ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு அப்போ தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த இன்னும் 10 வருஷங்களுக்கு என்னோடய பிளான் வேற மாதிரி இருக்கு, அது என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், அடுத்து என்ன லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு. பேசிவ் இன்கம் எப்படி போகிறது, என்ன மாதிரி செட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மாக. இப்போ என்னை கூப்பிட்டு வந்து யாரும் சார் இந்த கம்பெனியில் சேருங்க சார், நல்ல கம்பெனி ஆனாங்க, ஐயா தாமி அதில் விடுங்க, என் கோல் என் பிளான் நான் எங்கே போகிறேன் எனக்கு தெரியும், அடுத்த 10 வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியும், அடுத்த 2 வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ ஜாயின் பண்ணாதீங்க,
மூணு வருஷம் ஓகே, 10 வருஷத்துக்குள்ள விஷன் வச்சு ஜாயின் பண்ணுங்க. இங்கே வர்றது எல்லாம் எப்படி இருக்குது, இன்றைக்கி ஜாயின் பண்ணியாச்சு, 3 மாதம் சாச்சு பைசா வரல சார், ஓடாதீங்க. முதல்ல கம்பெனி தேடுறது முன்னாடி நல்ல கம்பெனி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பல வருஷமாக அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். 10 வருஷம் ஒரு நோக்கத்தோடு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொன்னார். சமயம் பிடிச்சிருக்கு, ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கு இப்போவே 10 வருஷம் முடிவிடுங்க, அப்புறம் 10 வருஷம் தாண்டதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் என்ன பண்ணணும், அப்படி 10 வருஷமாக உங்களோட ஐடியா வச்சு மூவ் பண்ணுங்கன்னு. செம்ம 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 பாயிண்ட் அது. ரைட்டா, அவர் சொல்கிற அடுத்த பாயிண்ட் வந்துட்டு, எல்லாரும் நம்பாதப்போ நீங்கள் நம்புங்க, அப்போ ஜெயிக்க முடியும். சரியா, நான் பீட்டர் தேல் புக்கில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த புக்கில் சொன்னேன், இது இவர் ஸ்டார்ட் பண்ண புக்கு ரீடிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தான், எல்லாரும் நம்பாத விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா அப்போ உள்ள வாங்க அப்படின்றது. ஸோ இந்த பெரிய பெரிய கம்பெனியில் தான் என்ட்ரி எடுக்கும்போது அவங்களோட இருக்கமா, எல்லாரும் நம்பாத விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா, எஸ் அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லை சார் எல்லாரும் என் நினைக்கப்பட தான் நான் நினைக்கிறேன், அப்போ நீ போ அந்த கூட்டத்தில் கூட்டமாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் ஜாக்மாட் இவர் இந்த வீடியோவில் சொல்லலை, பழைய வீடியோவில் அவர் சொல்கிற விஷயம் வந்து, டோன்ட் பி த பெஸ்ட், பி த ஃபஸ்ட் அப்படின்றது. நீங்கள் செய்கிற விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டாக இருங்கன்னு சொல்லு. ரொம்ப அருமையான விஷயம். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எந்த ஆக்ஷன் எடுக்கீங்களோ அது அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஓகே, இப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்து நான் பண்ணுவோம் உடனே செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ பி த ஃபஸ்ட், டோன்ட் பி த, அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி எதில் எங்கே இறங்கி செய்யணும்னு டக்குன்னு பண்ணுங்கள். இன்டர்நெட் வந்து ஸ்டார்ட் ஆகாதப்போ, ஓகே எனக்கு நல்ல நேவம் இருக்குது, இன்டர்நெட்டுக்கு போயிட்டு நாங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து அங்கே ஆன்லைனில் உட்காந்துருப்போம், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது, ஒரு ஃபோட்டோ ஓப்பன் ஆகுது, உட்காந்துட்டே இருக்கட்டும், அது 3/4 மணி நேரம் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் ஆகுதுக்கு அதில் அது பார்த்துட்ருப்போம். அந்த டைத்தில் தான் அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்லுற மக்கள்லாம் கூப்பிட்டு ப்ரெஸ்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்நெட் ஒன்று வந்திருக்கு நீங்கள் காட்டுங்க, அது இந்த வீடியோவில் இல்லை, நான் அவரோட பழைய வீடியோஸ் இருக்குது, மக்களை கூப்பிட்டு வச்சு பார்க்க சொல்லணும்னா அவங்க எல்லோரும் என்னடா கதை விடுது அப்படியாவது சும்மா கம்ப்யூட்டரில் ஒன்று வந்து எல்லாம் காட்டுமோ, அப்படிலாம் ஒன்று காட்டாது அப்படின்னு நம்பவே இல்லை. அந்த நம்பாத நேரத்தில் ஒரு இ காமர்ஸ் ஆரம்பித்தார், அந்த பிஸ்னஸ் அப்போ ஆரம்பித்தார். கிளாசிக் எக்ஸாம்பிள், யாரும் நம்பாத நேரம், இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து நம்பாதவங்க, இந்த பிஸ்னஸ் ஓடாதுன்னு நம்பாதவங்க, நீங்கள் நம்புங்க, பிறகு உங்களுக்கு அது என்னென்னு புரிய வரும். மற்றவங்கள்லாம் உணர்ந்து வரும்போது அப்போ நீங்கள் பெரிய லெவலில் போகிறீங்க. எல்லோரும் உணர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக வரும்போது உங்களுக்கு ஒரு பய காசு தர மாட்டோம். நான் சொல்லுது புரியுதா? இப்போ பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, அந்த இடம் வந்து டெவலப்பே ஆகலை, ஒரு ரூபாய் அங்கே வரலை, ஆனால் உங்களுக்கு திடீர்னு 5 வருஷம் 10 வருஷம் நேரத்தில் இப்படிலாம் வரும் பெரிய டெவலப்னு, அந்த நேரத்தில் நீங்கள் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் செம டெவலப் ஆகி நீங்கள் வாங்கின ரூபாயில் 3x 4x மடங்கு போகும். நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸும் அப்படி தான், 1 ரூபாய் அந்த சைடில் வந்ததே கிடையாது. இங்கேயா இது எந்த காட்டுக்குள்ளே இருக்குது, இது மேட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி அது பெரிய சிட்டி ஆகி சுற்றி சுற்றி சிட்டிஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு சிட்டிஸ் வந்து பெரிய பெரிய பில்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி அங்கே யாரும் வந்து வீடு வாங்க முடியாது, இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும் வீடு வாங்குறதுக்கு. அந்த டயத்தில் ரோட்டில் கூட கல்லுலலாம் நடந்து போகணும். ஒருத்தரும் நம்ப முடியாத நேரத்தில் நீங்கள் நம்புங்க, ஒருத்தரும் நம்பாத விஷயத்தை நீங்கள் நம்புங்க. எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ இருக்காது. நாளைக்கு நெட் மார்க்கெட்டிங்கே ரொம்ப ஈஸி ஆகிட்டு, யாருனாலும் ஒரு ஆட் போட்டால் யாருனாலும் ஜாயின் பண்ணுவாங்கன்னா உங்கள் பேச்சு எவன் கேட்பான், உங்களுக்கு எவன் கமிஷன் கொடுப்பான், லட்ச லட்சமாக ஏன் சம்பாதி கொடுப்பான், எது கொடுக்கணும் உங்களுக்கு, எல்லாமே ஈஸியாக நடக்க உங்களுக்கு ஏன் தருவான். ஸோ நம்பாத விஷயத்த முதல்ல நம்புங்க, தட் இஸ் த பெஸ்ட் வே. அவர் சொன்னது செமைய செமையான பாயிண்ட் அது. எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் விலகிடுங்க, ஏன்னா அது வந்து மார்க்கெட் சச்சுரேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறது. சரியா, 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் ஒரு பி த ஃபஸ்ட். இன்னும் நான் அது அதான் சொன்னேன் ரைட்டா, ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறது முன்னே இந்த என்விரான்மெண்ட் சரியில்லை, எல்லாம் செட் ஆகட்டும், நான் அப்புறம் பார்க்குறேன், நான் இப்படி பார்க்குறேன், நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் நாசமாக போகிறதுக்கு, நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் முன்னேறது முன்னேறாமல் இருக்கிறதுக்கு, நிறைய பேர் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறது ஒரே ஒரு காரணம், நல்ல நேரம் பார்ப்போம், எல்லாம் இப்படி செட் ஆகி வரட்டும் பார்ப்போம், சான்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, மார்க்கெட்டில் நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஹிந்தியில் இங்கே வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், ஏன்னா மற்ற ட்ரைனிங்ஸ் ஓடிட்டுருக்கு, பிஸ்னஸ் கோச்சிங் அது சோஷியல் மீடியாலாம் ஓடிட்டுருக்கு, பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து ஹிந்தியில் வந்து நான் பேசினேன். நிறைய கம்பெனிஸ் போனேன், ஹிந்தி காரன் கம்பெனி விஷயமாக தான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன், சென்னையிலலாம் நிறைய கம்பெனிஸ் ட்ரைனிங் கொடுத்தேன், பட் அவனெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி கண்டுக்கல ட்ரைனிங்ஸ், அப்படியே ஆச்சரிய பண்ணோம் அப்படின்னா
நான் சொன்னேன், நீ எனக்கு வாய்ப்பு தரலன்னா என்னடா, நான் என் வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னா. என்விரான்மெண்ட் சரியா இல்லைன்னா, உங்களுக்கு தகுந்தபடி இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க. நான் உருவாக்குனதான் இந்த தமிழ் நெட் மார்க்கெட்டிங், நீங்கள்லாம் எனக்கு சேர்ந்தது அது வச்சு தான். ஸோ எது இல்லைன்னு பார்க்காதீங்க, உருவாக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குங்க. இருந்தால் தான் நெட் மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ ட்ரெயினர் வந்துட்டாங்கப்பா, நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறேன், நானும் ட்ரெயினர் வர்றேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 10/11 ஆயிருவீங்க. இப்போ ஹிந்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரு ஆள் அவங்க வருவாங்க. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் இல்லை ஒன்று பண்ணால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, என்விரான்மெண்ட் சரியில்லை, ஒருத்தர் நம்ப மாட்டேங்காங்க சார், எல்லாரும் ஓடுதான், ஆள் பிடிக்கிறவங்களும் நினைக்காம் ஏமாத்துறவன் நினைக்காம். எஸ் ஏமாத்துற கம்பெனி நிறைய இருக்குது, உங்களை ஏமாத்துறாங்க உண்மை. அதில் மாட்டாமல் தப்பாமல் நல்ல கம்பெனி எது, பெஸ்ட் கம்பெனி எதுன்னு தேடி போடுங்க. எனக்கு போன பண்ணி நல்ல கம்பெனி சார், நல்ல கம்பெனி சார், சும்மா சும்மா ஏன் மண்டையை கை வச்சுட்டேன்னு அர்த்தம். சரி, நல்ல கம்பெனி கண்டுபிடிச்சி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, சரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை பற்றி கம்ப்ளீட்டாக பேசணும்னா இல்லை சார், சும்மா வேணால் சொல்லுங்கள் சார், சரி அந்த கதையை பேசணும்னா. ஸோ நெட்வொர்க் நீ கம்பெனி என்ன கம்பெனி கண்டுபிடிங்க. ஏமாத்துறோம், எவனுக்கு ஏமாத்துருவோம், ஏமாத்துற கம்பெனி நிறைய இருக்குது. ஓகே உண்மை நான் சொல்கிறேன், நெட்வொர்க் மேலே ஏமாத்துற கம்பெனி பூவோல கூட்டிக் கொண்டு புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அமைக்கி உங்கள்கிட்ட லட்ச லட்சமாக பிடிங்கிட்டு விட்ருவான். அப்புறம் நீங்கள் தெருவில் அழிஞ்சா ஆள் கிடைக்கல, ஆள் கிடைக்கல தான் இருக்கா சார், சொல்லுங்கள் சார் என்ன பண்ணு சொல்லலாம், அப்புறம் அழகிறது. ஸோ என்விரான்மெண்ட்டு மோசமான என்விரான்மெண்ட். இப்போது நெட்வொர்க் மார்க்கெட் இப்போ கேட்டால் எல்லோரும் தப்பு தப்பாக சொல்லுவாங்க. ஓகே, பிடிக்காமல் சொல்லுவாங்க, ஆள் பிடிக்கிற வேலையாக ஓடுவாங்க உங்களுக்கு கண்டா. போடட்டும் போடட்டும், இதுதான் சரியான நேரம் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வர்றதுக்கு. எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ கவர்மெண்ட் கவர்மெண்ட் எல்லாம் இப்போ ஸ்டெடியாகாமல் ஒரு மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் ஸ்டெடியாக நிற்க முடியும். எல்லாம் ஸ்டெடியாக எல்லாம் கரெக்டாக வந்துட்டுனா அப்புறம் எவனாலும் ஜாயின் பண்ணுவான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் இப்படி இருக்குது, இது கிளியர், அது கிளியர், இந்த கம்பெனி இப்படி சரி செட் அப்படின்னு போகும்போது ஓடும். ஆனால் உங்களுக்கு வேல்யூ இருக்காது இல்லையா. எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் சொன்னார், சேல்ஸ்மேனாக வந்து சார் இதெல்லாம் ரொம்ப கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு அப்படின்னு. அப்படியா, அப்போ நல்ல கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு இல்லைன்னா அதான் கழுது மேல கழுதிகளை பொருளை வச்சு அனுப்பிவிட்ருவோம்னா போகிறவங்களாம் எவனும் எடுத்துக்கிடுவோம் வாங்கிக்கிடுவான். 20 வருஷம் 25 வருஷமே கேட்ட அந்த கேள்வி என்னால் மறக்க முடியாது, அந்த 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 விஷயங்கள். ஸோ எந்த விஷயம் ஈஸியாக நடக்காது, நீங்கள் எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு பணம், அதான் சும்மா நடக்குமே. ஓகே, ஸோ சிச்சுவேஷன் இல்லாத நேரத்தில் நீங்கள் சாதிக்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.